Google, turn on my light. Alright, turning on the e-light color bulb. Okay Google, change my light's color into blue. Okay, changing the e-light color bulb to blue. Okay Google, change my light's color into red. Okay Google, change my light's color into green. Alright, changing the e-light color bulb to green. Okay Google, change the brightness of my light into 60%. Sure, setting the e-light color bulb brightness to 60%. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷாமியோட இ ஸ்மார்ட் லைட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி தான் நம்மளுக்கு வந்து ரிவ்யூன்ட்டு வந்து சைனாலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஷாமி இ லைட்டோட அன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு லோகோ மட்டும் தான் போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து சில சைனீஸ் ரீடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட வோல்டேஜ் ரீடிங்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ வார்ம் லைட்டு எவ்வளோ இந்த லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ஷாமியோட இ ஸ்மார்ட் லைட். ஸோ இந்த லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்டோட கூட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை கனெக்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி மீ ஹோமில் கனெக்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கூகுள் அசிஸ்டன்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் தான் கிடைக்குது. ஸோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான மெட்டீரியல் அப்படின்னால கொஞ்சம் நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜில் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தர்மாக்கோல்லாம் வச்சு தான் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ராகைல் பேக்கிங். ஸோ பேக்கிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு லைட் தான் கிடைக்குது. அதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிடைக்குது. எப்படியும் சைனாலேருந்து வந்ததுனால இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபுல்லாக சைனீஸில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் சத்தியமாக படிக்கவே முடியாது. அது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ பெரிய வித்தெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம் இந்த லைட் வந்து. ஸோ நீங்களே பார்க்கலாம். அது நம்ம லைட் வந்து கவர்லேருந்து எடுக்கலாம். எடுத்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து மீயோட ஸ்மார்ட் லைட் இ லைட். ஸோ எதுவுமே இல்லை ஃப்ரண்ட்டில். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ அந்த ட்ரேட் மார்க்ஸ் இருக்குது. இல்லை ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ மட்டும்தான் இருக்குது. லைட் பார்க்க நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா குவாலிட்டியான லைட் தான். ஸோ சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1500 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு இந்த லைட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல்டர் இருக்குது. இது வந்து த்ரெட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹோல்டர் இல்லை. த்ரெட் ஹோல்டர்னு கேட்டால் நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். ஒரு 40 ருபீஸ்க்கு போனால் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபோனில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீ ஹோமோ யூஸ் பண்ணி செட் பண்ண முடியும். செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த லைட் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மீ ஹோம் அப்படின்னு அடித்தாலே போதும், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைட் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு வந்தது. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200-1300 இருக்கும். அந்த ப்ரைசிங் வேரி ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணால் தெரியும். அதே மாதிரி நீங்கள் அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுலேருந்து திருப்பி நம்மளுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு மீ ஹோம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணால் தான் ஆட் டிவைஸ் பண்ண முடியும். ஸோ சைன் இன் நான் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைன் இன் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லைங்க. ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சூப்பரான விஷயம். எப்படி டிடெக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல, நான் ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணணும். வீட்டில் இருக்க வைஃபை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி விடுங்க. ஸோ வைஃபை அந்த வைஃபை மேலே கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வைஃபை நெட்ஒர்க்ஸ் எல்லாமே காட்டும். அந்த வைஃபை நெட்ஒர்க்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ என் வீட்டில் ரெண்டு நெட்ஒர்க் இருக்குது. ஒன்று 5G நெட்ஒர்க் இருக்குது, ஒன்று வந்து 2.4G. 5G வந்து சப்போர்ட் பண்ண நீங்களே பாருங்கள். 5G வந்து நாட் சப்போர்ட்டட். அது ஏன் தெரில, பப்ளிக் நெட்ஒர்க் அப்படின்னு கருத்து. ஆனால் 2.4G வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வைஃபைக்கு வந்து நான் பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து டக்குனு உங்களுக்கு முடிக்கணுக்காக நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நானும் 2-3 மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிவைஸ் யூஸ் பண்ண வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் போனீங்கன்னா நம்மளுக்கு இ லைட் வந்து காட்டும். அந்த இ லைட் மேலே கிளிக் பண்ணாலே போதும்,
நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலைட்டோட செட்டிங்ஸ்குள்ளே போகும். இதில் தான் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும் இலைட்டை வந்து. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து மேலே இப்படி ரைட்டில் திருப்பினோம்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஎஸ்ஓ கம்மி பண்ணலாம் நம்ம கேமராவில், அப்போ தான் நீங்கள் வந்து லைட்டை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் ஐஎஸ்ஓ கம்மி பண்ணால் நீங்கள் லைட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டில் பண்ணால் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும், மேலே பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டென்சிட்டி அதிகமாகும் லைட்டோட இன்டென்சிட்டி, கீழே நம்மளுக்கு பண்ணால் பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். லெஃப்ட்டில் பண்ணால் லெஃப்ட் கலர் வரும், ரைட்டில் பண்ணால் ரைட்டில் இருக்க கலர் வரும், மேலே பண்ணால் நமக்கு வந்து இன்டென்சிட்டி அதாவது பிரைட்னஸ் அதிகமாகும், கீழே பண்ணால் பிரைட்னஸ் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லைட்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த ஆல்டர்னேட் லைட்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் ஷோ மாதிரி அதுவே லைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஃபீச்சரும் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக கூட லைட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் மேனுவலாக லைட்ஸ் மாற்றிக்கலாம். இல்லாட்டி மீ ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போ லைட் ஆன் பண்ணணும் எப்போ லைட் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி என்ன லைட்லாம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்கிற எல்லா லைட்டும் சப்போர்ட், ஆனால் பிளாக் மட்டும் ஏன் தெரியல கரெக்டாக வேலை செய்யல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பக் இருந்துச்சு, அந்த பக் வந்து உடனே சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு லைட்டுக்கு. லைட்டுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டான்னு கேட்கலாம், ஆனால் உண்மை லைட்டுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு, மீ ஹோம் ஆப் இருந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆனால் பிளாக் மட்டும் ஏன் தெரியல கரெக்டாக வேலை செய்யல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டில் வந்து இந்த ஃபீச்சரும் இருக்குது. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து நம்ம பாயிண்ட் பண்ணோம்னு வைங்களேன், ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்க கலர் வந்து அந்த கேமரா மூலியமாக அப்சர்வ் பண்ணிவிட்டு. ஸோ பாருங்கள் இப்போ வந்து அந்த கேமரா அந்த மீ ஹோமில் அந்த கேமரா ஃபீச்சர் இருக்குது. இப்போ அந்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த கேனலில் இருக்குமோ அந்த கேப்சர் பண்ணோன்னு வைங்களேன், அந்த லைட் வந்து அந்த கலராக கேப்சர் பண்ணி கரெக்டாக அந்த லைட் வந்து அந்த கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லைட் மேலாம் நீங்கள் எந்த லைட் மேலாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த கலரில் வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம், லைட் வந்து அந்த கலரை அப்சர்வ் பண்ணி மாறிடும். சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக்சர்லேருந்து கூட நீங்கள் இல்லாட்டி கேலரியில் இருக்க ஒரு பிக்சரில் கூட நீங்கள் ஏதாச்சும் லைட் வேணும்னா அந்த கலர் அப்படியே நீங்கள் வந்து இந்த லைட்டில் வந்து வர வைக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். அந்த கேமரா அந்த ஷாமி கேமரா ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆப்புக்குள்ள இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள் நான் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணுறேன், நமக்கு வந்து லைட் வந்து மாறிடும். ஸோ வந்து சொன்ன மாதிரி கீழே வந்து எல்லா லிங்க்ஸும் இருக்கும், அந்த லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா லிங்க்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த லிங்க்ஸ் மூலமா வாங்குங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரெண்டு வீடியோ போடுறேன், ஒன்று வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு போடுறேன், ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ஹோமில் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறானா அன்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்ஸை வாங்குறதா இருந்தால் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் மறக்காமல் நமக்கு கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.